அப்ப பலிபீடம் இருக்கலாம், தூபபீடம் இருக்கலாம், ஆசாரியன் இருக்கலாம், ஆசாரியனுடைய வஸ்திரம் இருக்கலாம், பிரியமலை உடன்படிக்கப்பட்டு இருக்கலாம், கேருபியனுடைய சிலைகள் இருக்கலாம், தேவன் இல்லாமல் இருக்கலாம். அதனால்தான் ஆமோஸ்ல வாசிக்கிறோம், உங்களுடைய பாடல்கள் எல்லாம் இரைச்சலாயின. ஆமோஸ்ல வாசித்தீங்கன்னா மூணு இருக்கும். முதலாவது சொல்லுவார், உங்களுடைய பாடல்கள் இரைச்சலாயின். ரெண்டாவது சொல்லுவாரு, ஆலய பாடல்கள் அலறலாயின். மூன்றாவது சொல்லுவாரு, உங்க பாடல்கள் புலம்பலாயின. இன்றைக்கு அநேக இடங்களிலே பக்தி பாடல்கள் இரைச்சல்களாக மாறிட்டு, இரைச்சல்கள் அலறல்களாக மாறுது. அதனுடைய முடிவு புலம்பலாகும். ஆமோஸ் வாசித்தவர் மூணு இடத்துல இருக்கும், உங்களுடைய பாடல்கள் இரைச்சல் ஆயின, அலறல் ஆயின, புலம்பல் ஆயின. நம்முடைய சபை பெத்தேலா ஏல் பெத்தேலா, நம்முடைய வீடு பெத்தேலா ஏல் பெத்தேலா, நம்முடைய ஐக்கியம் பெத்தேலா ஏல் பெத்தேலா. தேவன் இருக்கு, தேவனுடைய வீடாக இருக்கலாம், தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு, தேவன் இருக்கிற தேவனுடைய வீடு. அங்க போகும்போது அவனுடைய இருதயத்தில் ஒரு இடி இடிக்குது, இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு வேண்டாம், கழட்டி போட்டிருங்க. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் நகை கிடையாது. நோவாவுடைய காலத்தில் பிசாசு நகை போட சொல்லி கொடுத்தான். செமிரமி காலத்தில் நகை வழக்கம் வளர ஆரம்பித்தது. அது பாபிலோன் முழுவதும் பற்றி பிடித்தது. நம்முடைய சபை, நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய நாட்களிலே நகை இருந்தது. யாக்கோபு தான் முதல் முதலாக நகையை கலட்டி போடு என்று சொன்னவன். அதற்கு பின்பு அவர்கள் நகை போட்டதாக வரலாற்றிலே பார்க்கவில்லை. யோசேப்புடைய நாட்களிலே அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். யோசேப்புடைய நாட்களிலே அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நகை கிடையாது, எப்படி சொல்ல முடியும்? வரலாற்றில் அடிமைகளுக்கு நகை கொடுக்கப்படுறதில்லை, அடிமைகளுக்கு இறைவணக்கமே கிடையாது, அடிமைகள் தேவனை கும்பிடுகிற ஒரு சுயாதீனம் கிடையாது, அடிமைகளுக்கு நகை அலங்காரம் கிடையாது, இவர்களுக்கு நகை கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட யாக்கோபினுடைய நாட்களில் இருந்து வரலாற்றிலே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் மட்டுமாக அவர்களுக்கு நகை கிடையாது. சரி, இப்போ எகிப்தை விட்டு பெறப்படுறாங்க. அநேக சொல்லுவாங்க, எகிப்தை விட்டு பெறப்படும்போது ஆண்டவரே சொன்னார், நீ நகையெல்லாம் வாங்கிக்கோ, கேட்டு வாங்கிக்கோ, பிடுங்கிட்டு வா, அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமங்களை விடுதலையாக. யாத்திராகம் மூன்றாம் அதிகாரம் 22 வசனம், ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். இங்க சொல்லியிருக்குது, நீங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குங்கள், அவைகளை உங்களுடைய பிள்ளைகள் மேலே தருப்பியுங்கள், அவங்களுக்கு மேலே போட்டுருங்கன்னு இருக்குது. ஆங்கிலத்தில் ஜுவல்ஸ் ஆஃப் சில்வர் அண்ட் ஜுவல்ஸ் ஆஃப் கோல்டு. அதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, பொன் நகை வாங்கலாம், தங்க நகை வாங்கலாம், ஆண்டவரே சொல்லியிருக்காருன்னு. ஆண்டவருங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிலீஷில் அப்படியே வாசிப்போம்னா, பாரோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். பாரோ பண்ணால் என்ன செய்யணும், திருப்பி கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா? ஏங்க, ஜுவல்ஸுங்கிற ஒரு வார்த்தையை பிடிக்கிறீங்க, தமிழில் இல்லை, தமிழில் அழகாக இருக்குது, ஆங்கிலத்தில் என்ன பண்ண சொல்லியிருக்கு, பாரோ பண்ணுன்னு இருக்கு. பாரோ பண்ணால் திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ ஏன் இவங்க பாரோ பண்ணிட்டு கொடுக்கல? சரி, அங்கே என்ன சொல்லியிருக்குது, அவைகளை உங்கள் பிள்ளைகள் மேல் தரிப்பீங்க. அண்ட் யூ ஷால் ஸ்பாயில் த இஜிப்சியன்ஸ், எகிப்தியரை கொள்ளையிடுங்கள். அப்படியானால் இன்றைக்குள்ள பரிசுத்தவான்களுடைய விளக்கத்தின்படி நகை வாங்கலாம், மற்றவர்களை சத்தமாக சொல்லுங்க கொள்ளையடிக்கலாம். அதனால தான் ரெண்டையுமே செய்கிறாங்க, நகையும் வாங்கிக்கிறாங்க, ஏமாந்தவங்களை கொள்ளையும் அடிக்கிறாங்க. வசனம் எடுத்து கொடுத்தா இப்போ நிறைய, இப்போ போக முன்னால என்ன அடிப்பீங்க,
ஏன்னா முதல்ல நான் பயப்படல, மேத்யூ சொன்ன பிறகு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது ஹாட் டாபிக் போல. மத்தேயுவில் 5வது அதிகாரம் நினைக்கிறேன், இயேசு சொல்லுவார் ரெண்டு எஜமான ஊழியம் செய்யக்கூடாதுன்ட்டுலாம். அப்போ அந்த பரிசேயரை பற்றி சொல்லும்போது, பொருளாசையில் பழகியவர்கள், பொருளாசையுடைய இந்த பரிசுத்தவான்கள் தங்களை மற்றவர்களுக்கு நீதிமான்களாய் காண்பிக்கிறார்கள்னு இருக்கு. அப்போ பொருளாசையில் பழகிட்டா ஒரு நீதிமான் வேஷம் போட்டுத்தான் ஆகணும், அப்போ தான் கொள்ளையடிக்க முடியும். ஏன்னா பொருளாசையில் பழகிட்டு எனக்கு பொருள் வேணும், நான் ரவுடி மாதிரியுமே கொள்ளையடிக்க போனால் பிடிச்சி கொடுத்துருவான் உள்ள, நான் பிக் பாக்கெட் அடித்தான் பிடிச்சி கொடுத்துருவான். இயேசு உன்னை நேசிக்கிறார், நான் ஜெபிச்சா பிசாசு போயிடும் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு கொஞ்சம் கொடுப்பான். அப்போ நான் பொருளாசையில் பழகின பிறகு நீதிமான்களை போலத்தான் காட்டியாக வேண்டும், அப்பந்தான் நான் பொருள் சேர்க்க முடியும், பணம் சேர்க்க முடியும். இவங்க வசனத்தை கரெக்டாக சொல்கிறாங்க. எகிப்திலிருந்து வரும்போது நகை வாங்கி கொள்ளலாம், கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருக்கலாம், கொள்ளையடிக்கலாம், மூணையும் சரியாக செய்கிறாங்க. இப்போ உள்ளவங்க கடன் வாங்குறாங்க, திருப்பி கொடுக்க மாட்டேங்க, நகை வாங்கிறக்கிறாங்க, மற்றவங்களை என்ன செய்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. எல்லாம் எங்கே இருக்குது? பைபிளில் தானே இருக்குது. நம்ம ஆட்கள் வேதத்தின்படி நடக்கிறதுல கில்லாடிகள். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. பைபிளில் சொல்லியிருக்குன்னு பாரோ பண்ணிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்காதீங்க. ஒருத்தர் ஒரு சபையில் உதவி ஊழியராக இருந்தார், ஆங்கிலத்தில் சரியாக வரும். அப்புறம் அந்த ஊழியக்கார் காலத்துக்கு அப்புறம் இவருக்கு எல்லாரும் நீ பாஸ்டராக பாஸ்டராகனா இவருக்கு ஒரே ஆசை. ஆனால் பாஸ்டர் போல் இவர் படித்தவர் இல்லை. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஜோம் பண்ணும்போது ஒரு வசனம் வந்துச்சான். அந்த வசனம் வந்தவுடனே கடகடன் ஓடி போய் காசு கொடுத்து 100 or 200 கொடுத்து ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டார். என்ன காசு கொடுத்து நீ இப்படி டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்க அப்படின்னு சொன்னார். பைபிளில் இருக்குது. எங்கெங்கே பைபிளில் இருக்குது அப்படின்னா, பைபிளில் இருக்குது, ஹீ த டிசைர் தி ஆஃபீஸ் ஆஃப் பிஷப் பர்ச்சேசஸ் அ குட் டிகிரி. கண்காணிப்பை விரும்புகிற நல்ல டிகிரியை விலை கொடுத்து வாங்கலான்னு பைபிளில் இருக்கியான. பைபிள் எல்லாருக்கும் ஒருத்தர் சொன்னார், பைபிளில் சாராய காய்ச்சலான்னு இருக்குன்னு. உங்களுக்கு தெரியுமா பைபிளில் சாராய காய்ச்சலான்னு இருக்குது? தெரியுமா எங்கெங்கே இருக்கு? என்ன எங்கே இருக்கா? பக்கத்துக்கு பக்கம் இருக்கியான. எங்கே பக்கத்துக்கு பக்கம் இருக்குன்னா பாரு, திரும்பி பாரு. ஹீ ப்ரூஸ், அவன் காய்ச்சிறான். ஹீ ப்ரூஸ் இருக்குல்ல, எபிரேய இருக்கு இங்கிலீஷில், ஹீ ப்ரூஸ் அவன் தான் காய்ச்சிறான். ஐயா பைபிளில் இருக்கு அவன் காய்ச்சிறான், அப்புறம் என்ன காய்ச்சிறது தப்பு? இப்படிலாம் பைபிளில் இருக்குன்னு சொல்லி செஞ்சிடப்படாது. ஏன்னா இங்கே பைபிளில் ஜுவல்ஸ் இருக்குதான். எகிப்தியர்லேருந்து வரும்போது ஆண்டவர் வாங்கிட்டு வர சொன்னார், பாரோ பண்ண சொன்னார், திருப்பி கொடுக்கறது இல்லை. வாங்கிட்டு வர சொன்னார், வாங்கிக்கிறாங்க. எகிப்தியரை கொள்ளையிட சொன்னாங்க, நல்லா கொள்ளையடிக்கிறாங்க. கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக. 10:11-2 இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும், ஒவ்வொருத்தையும் அவளவன் அயலானிடத்திலும் வெள்ளியும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு 12:35 மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததுனால், கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்கிறது, நகை வாங்குற காசு வேணா கூட கர்த்தர் தயவு கிடைக்க பண்ற, கர்த்தர் நமக்கு மற்றவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார். நல்ல கர்த்தர். வாசிங்க, கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நம்ம எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, இந்த மந்திரம் சேர்றவங்க எல்லாம் கேட்டா கொடுக்குறாங்க, பயங்காட்டுறவங்க கேட்டால் கொடுக்குறாங்க. இவங்க கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள். ஏன்னா கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதெல்லாம் வாங்கி தங்களுடைய பிள்ளைகள் மேல் போட்டார்கள் என்று இருக்கிறது. இயேசு சொன்னார், வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தமிழ் அழகாக இருக்குது. ஆபரணங்கள் நகைகள் என்றல்ல, உடைமைகள்னு இருக்குது. வெள்ளி உடைமைகள், பெண் பொன் உடைமைகள் என்று இருக்குது. அதற்கு மூல பாஷையில் உள்ள சொல் கெலி, எபிரேய சொல் KELLY, கெலி. ஜொல் என்ற இடத்துல உள்ள சொல் கெலி. ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில் நீங்கள் எல்லாமே படித்தவர்கள், நான் சொல்லுகிறதை வெரிஃபை பண்ண வாய்ப்புடையவர்கள். கெலி என்ற சொல் சம்திங் ப்ரிப்பேர்ட், எனி அப்பாரட்டஸ், எனி இம்ப்ளிமெண்ட், ட்ரெஸ், வெஸல் ஆர் வெப்பன்.
நகை என்ற வார்த்தையே இல்லை. அவங்க வாங்கினதெல்லாம் ஒருவேளை சில தட்டுமுட்டு ஜாமான்கள், பாத்திரங்கள், ஆயுதங்கள். அந்த கெலி என்ற சொல்லுக்கு நகை என்றே கிடையாது. ஆங்கில வேதாகமத்தில் அநேக இடங்களில் ஆர்டிகிள்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள், வெசல்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்க. மற்றதுக்கெல்லாம் என்ஐவியில் சொல்லியிருக்கு, இதில் சொல்லியிருக்கு, அதில் சொல்லியிருக்குங்கிறீங்களே, இதில் என்ன சொல்லியிருக்குது? ஜுவல் அப்படின்னா உடைமைகள், அது ஆபரணங்கள் அல்ல. அந்த பாரோ என்ற சொல் வந்து டிமாண்ட். மொழிபெயர்த்தவங்க எப்படி ஒரு அடிமை டிமாண்ட் பண்ண முடியும்? அந்த பாரோ என்ற சொல்லுக்கு வந்து டிமாண்ட் இல்லைன்னா லேட் டு சார்ஜ். எனக்கு இவ்வளோ காசு கொடு, ஆட்டோக்காரன் கேட்குறான்ல, சார்ஜ் கொடு, லேட் டு சார்ஜ். பிரியமானவர்களே, இப்போ ஏன் ஆண்டவர் எகிப்தை விட்டு வரும்போது இந்த அவர்களை கொள்ளையிட சொன்னார்? மூல பாஷையில் கொள்ளையிடுதல் என்று சொன்னார். இல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கூட இட் இஸ் யுவர் ரைட். இயேசு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், so that is the right of Jesus to be equal to God. தேவனுக்கு சமமாக இருப்பது அவருடைய privilege, it is his right. அப்ப கொள்ளையிடுகிறது என்று சொல்லுகிறது claiming your right. அப்ப எகிப்தியரை கொள்ளையிடுங்கள் என்று சொன்னா என்ன சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, claim your right. Claim your right. Demand it. ஏன் என்று சொன்னால், இது ஆழத்தை சொல்லித்தர எல்லா கவனிங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதை கவனித்து தெரிஞ்சிருக்க, சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறது, அநேருக்கு தெரியலாம். ஒரு அடிமையை அவன்கிட்டருந்து பிடுங்கிட்டு வர்றது அன்றைக்குள்ள சட்டத்தின்படி குற்றம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறார்கள், அது எகிப்தியருக்கு சொந்தமான பொருள். தேவன் எகிப்தியருக்கு சொந்தமானதை திருடுவார், பிடுங்குவார் என்று சொன்னால் அது குற்றம், இட் இஸ் எ கிரைம். அப்ப எகிப்தியர்கள், மன்னிக்கவும், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாக அல்ல, வேலைக்காரராக வெளியே வருகிறார்கள். இத்தனை ஆண்டுகள் அவர்கள் வேலை செய்ததற்கு அவர்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்க வேண்டும். உன் கூலியை வாங்கிட்டு வெளியே வா. கூலியை வாங்கினால் அவர்கள் அடிமை கிடையாது, அவர்கள் சுயாதீனர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் டிமாண்ட் பண்ணி வாங்கினது அவருடைய பிரிவிலேஜ். அதனால தான் எகிப்தை கொள்ளையிடுன்னு சொன்னாரு, எகிப்திலிருந்து உன்னுடைய பிரிவிலேஜை கிளைம் பண்ணுன்னு சொன்னாரு. இது நான் இட்டு கட்டி சொல்லலை. அடிமை அப்படி ஆண்டவர் பிடுங்கிட்டு போகக்கூடாது. நம்ம பீல இந்த பின்னாலெல்லாம் நம்ம திறமோ நிருபத்திலலாம் அதை பற்றி பார்ப்போம். அதை விளக்கி சொல்லிட்டே போனால் ஒவ்வொரு தனித்தனி டிவிஷனாக போய்டும். அவர்களுடைய பிரிவிலேஜ், அவர்கள் வாங்கி கொண்டு வந்தது நகைகள் அல்ல, அதில் நகைகளும் அடக்கம். அவர்கள் வாங்கி கொண்டு வந்த பொருட்களிலே நகைகளும் அடக்கம். நகைகளுக்கு 33 அதிகாரத்தில் வேறு சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது, அது பேர் ஆடி, ODIY. அதனுடைய பேர் ஆடி, ODIY. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் யாராவது அவங்க எகிப்தோட்டு வரும்போது நகை வாங்கிட்டு வந்தாங்கன்ற, அதில் இன்னொரு வார்த்தை சொல்லுவீங்க, அவர்கள் மேல் தரிப்பிக்க கடவர்கள், உங்கள் பிள்ளைகள் மேல் தரிப்பிக்க கடவர்கள், டு புட் ஆன் தெம். அதுக்கு ஸ்ட்ராங் உடைய வார்த்தை டு லே அப்பான், மேலே போடு. இன்னொரு பொருள் டு கமிட், அவங்களுக்கு உரிமையாய் கொடு, உன் பிள்ளைகளுக்கு அதை உரிமையாக கொடு. அந்த வஸ்திரம் தான் அவங்களுக்கு கிடைச்ச சம்பளம், அந்த வஸ்திரத்தை மேலே போடு. நகைகளையும் போட்டிருப்பாங்க. நான் நகைகளை போடலை, நான் பேர சொல்கிறேன். பாத்திரத்தெல்லாம் பிரித்து கொடுவோம் பிள்ளைக்கு, நீ எல்லாத்தையும் வச்சுக்காத, உன் சம்பாத்தியம் உன் பிள்ளைக்குரியது. இன்றைக்கி அவன் சம்பாத்தி பொண்டாட்டிக்கு தரமாட்டேன், பிள்ளைக்கு தரமாட்டாங்க. இன்றைக்கு சட்டத்தின்படியே நீ சம்பாதிக்கிறது உன் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் உரியது. நீ ஊதாரியாக ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் நேரே அந்த ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சேலரியை டைரெக்டாக வாங்க முடியும். அதனால தான் அன்றைக்கே ஆண்டவர் சொன்னார், நீ சம்பாதிக்கிறத உன் பிள்ளைகளுக்கு கொடு, கமிட் டு தெம், அவர்களுக்கு கொடுன்னு சொன்னார். ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை பிள்ளை மேலே போடு. அன்றைக்கு ட்ரெஸ்னால் ரொம்ப காஸ்ட்லி. அவங்க கொள்ளையடித்தாங்க, அவங்க உரிமையாக பெற்றுக்கொண்டாங்க, உன் பிள்ளைக்கு கொடு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 2.5 வருஷம் வனாந்தரத்தில் வர்றாங்க. சுக்கோத்திலிருந்து ஏலி அப்படியே போய் ஓரே வந்துட்டாங்க. இதுவரைக்கும் அவங்க நகை போட்டதாக வேதத்தில் பார்க்கல. எகிப்திலிருந்து வந்தது அவங்க நகை போடலை, அது உடைமைகள், பாத்திரங்கள், பண்டு சட்டியெல்லாம், சில ட்ரெஸ் எல்லாம் மேலே போட்டிருந்துருப்பாங்க. இந்த விக்கிரகங்கள்லாம் அவங்க கொடுத்த அந்த நகைகள்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ ஓரே மலையில் மோசே மேலே போகிறார் ஒரு 40 நாள். போனவர் என்ன ஆனார்னு தெரியலை. போனவர் அப்படியே போயிட்டானேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே பயம். ஒரு 10 நாள் பார்க்குறாங்க வரக்கானும், 15 நாள் பார்க்குறாங்க வரக்கானும், 20 நாள் பார்க்குறாங்க வரக்கானும். இந்த 20 நாளில் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சோ தெரியலையே. இவங்க நல்ல கவனிங்க, இன்றைக்கி நம்முடைய மனநிலையில் அவங்கள பார்க்கக்கூடாது. இவங்களுக்கு ஆபிரகாமின் தேவனும் தெரியாது, ஈசாக்கின் தேவனும் தெரியாது, யாக்கோபின் தேவனும் தெரியாது, மோசே வனாந்தரத்தில் சந்தித்த தேவனும் தெரியாது. They didn't know the God of Abraham, they didn't know the God of Isaac, they didn't know the God of Jacob, they didn't know the God who visited Moses in the wilderness. They never knew any God. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மோசே. ஒரு சில அற்புதங்களை பார்த்துருக்குறாங்க. இப்போ தே டிண்ட் ஹேவ் அ காட் வித் தம். எ ஃபியர் ஸ்டார்டட் கிரிப்பிங். இப்போ வனாந்தரத்தில் சுற்றி பார்க்குற இடமெல்லாம் வெறும் மணல். ஒரு வீடு கிடையாது, ஒரு மரம் கிடையாது, ஒரு நதி கிடையாது. அவங்க எகிப்தில் நல்ல செழிப்பை பார்த்தார்கள். Egypt was a very prosperous place. செழிப்பான இடம். எகிப்தில் செழிப்பை பார்த்தார்கள். இன்றைக்கு பார்க்குறதெல்லாம் வெறும் வண்ணாந்திரம். இந்த மோசே நம்மை நடத்தி கொண்டு வந்த இந்த தேவன் இப்படி வண்ணாந்திரத்தில் விட்டுட்டாரு. இப்போ உங்களுக்கு எந்த தேவன் வேணும்? செழிப்பை தர்ற தேவன் வேணுமா, இல்லை வண்ணாந்திரத்தில் காணாமல் இருக்கிற தேவன் வேணுமா? அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நைல் நதி, கோஷன் செழிப்பான தேசம். ஏதோ அடிமையாக இருந்தாலும் கூழ் கிடச்சிது, கஞ்சி கிடச்சிது, இல்லை அந்த எஜமா மிச்சம் போட்ட பிரியாணி கிடச்சிது, ஏதோ அவன் குடிச்சிட்டு மீதி வச்ச அந்த சாராயம் கிடச்சிது, இல்லைன்னா அந்த மதுபானம் கிடச்சிது. இன்னைக்கு சுற்றி பார்க்குற இடம்லாம் மணல், மீன் இல்லை. எகிப்து மீனுக்கு பேர் போன இடம், மீன் இல்லை, தண்ணி இல்லை, கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, திராட்சை ரசம் இல்லை, அத்திப்பழம் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி அந்த தேவனை நான் நம்புறது? இந்த எகிப்தியர்கள் ஏதோ ஒரு கண்ணுக்குட்டியை வணங்கினாங்க, பியானை வணங்கினாங்க, தவளையை வணங்கினாங்க. அந்த 10 வாதைகள் அவர்கள் வணங்கின 10 தெய்வங்கள். பியானை வணங்கினான், வண்டை வணங்கினான். இன்றைக்கும் வண்டெல்லாம் வணங்குறவங்க இருக்கிறாங்க. தவளையை வணங்கினா, கண்ணுக்குட்டியை வணங்கினா, அவன் செழிப்பா இருக்கிறான். ஏதோ என தெரியாத ஒரு கடவுள், அவரை நான் பார்த்ததே இல்லை, இவர் எப்படி என்னை வழி நடத்துவாரு? இருக்கிற விக்கிரகத்தை எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். ஏங்க, ஒரு நாள் எப்பவும் நாங்கள் தான் சியோன்னு சண்டை போடுற ஒருத்தர், நாங்கள் தான் சியோன்னு சண்டை போடுவார். ஒரு நாள் பர்ஸ் எடுக்கிறார், அதில் ஒரு சின்ன அட்டை, அந்த அட்டையில் ஒரு பிளாஸ்டிக் சிலுவை, அது வச்சுக்கிட்டால் ஸ்கூட்டரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகாது. தாயத்தை கட்டிட்டாலங்க ஐயா, நீங்கள் சிலுவை வச்சுருக்கான், நான் சிலுவை ஸ்கூட்டரில் போனால் ஆக்சிடென்ட் ஆகாதான். இதுக்கு சியோனுக்கு போவேன், நீ சிலுவையை பிளாஸ்டிக் சிலுவையை நம்புறவங்க நான் பயங்கரம். அப்போ ஒரு ஆபத்து வருது, உடனே ஒரு சிலுவை, ஒரு சிலை, ஒரு ஏதோ ஒன்று, இயேசுவை நம்புகிறோமோ இல்லையோ சிலுவை போட்டுருவாங்க நெத்தியில். ஏதோ பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வியாதி வரப்படாது,
அந்த பழைய புத்தி போக மாட்டேங்குது பார்த்தீங்களா, போகிற வேலை இந்த சிலுவையாவது காப்பாற்றுவேன் பிள்ளை, சிலுவை போடுறாங்கல்ல. இப்போ இந்த வண்ணாந்தரத்தை நம்ம அந்த அந்த அவங்க நிலையில யோசிச்சு பார்க்கணும். அந்த வண்ணாந்தரத்தில் அவங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்புக்காக என்ன செய்கிறாங்க, விக்கிரகங்களை நாடுகிறார்கள். விக்கிரகங்கள் எடுத்து அவசரமாக போடுறாங்க. நவ் தே நீட் ப்ரொடெக்ஷன் இன் த டே ஆர் இன் த நைட். எங்களுக்கு முன் சொல்லுகிற தெய்வத்தை கொண்டு வாங்கங்கிறாங்க. உன்ன விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வரான், இவன் அவசர அவசரமாக அதை அடித்து கிடித்து கரு பிடித்து ஒரு கண்ணுக்குட்டியை செய்துடுறான். ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த தெய்வம் அதுதான். இப்போ மோசே மேலிருந்து இறங்கி வர்றாரு. He got shocked. When Moses went up to the mountain, they didn't have jewels. When Moses was coming back, they are wearing jewels. Historically, tell me, for maximum how many days they would have worn jewels? எகிப்துடைய ஜேர்னி முழுவதும் அவங்க ஜுவல்ஸ் போடல. For a few days. மோசே இறங்கி வந்த உடனே ஆரோனை பார்த்து என்ன செய்த அப்படின்னு, நான் என்ன செஞ்சேன், உனக்கு தெரியும் இந்த ஜனம் பொல்லாத ஜனம்னு, எங்களை கூட்டு வந்த தெய்வம் எங்க, எங்களை கூட்டு வந்த தெய்வம் நீ பேசாம மேலே உட்காந்துக்கிட்ட, தம்பியை பார்த்து சொல்றான், நீ சோகம் பண்ண போறன்னு சொல்லி பேசாம மேலே உட்காந்துக்கிட்ட, என்னெல்லாம் நச்சரிக்கிறாங்க, நான்லாம் கிரவுண்ட்ல உள்ள ப்ராப்ளத்தை பார்க்கணும். அவன் எங்க தெய்வம் எங்க, தெய்வம் எங்கிறான். நான் சொன்னேன் உன் காதில் இருக்கிறது கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து போடுன்னு, எல்லாம் அந்த நெருப்பில் போட்டான், ஒரு கண்ணுக்குட்டி வந்துட்டுங்கிறான். இதான் மிராக்கிளில் வந்த மாதிரி செஞ்சது இவன். அப்படிதான் நம்ம என்ன பண்ணுறது, அதை செஞ்சது அவ்வளோ இவன். ஆனால் மோசேட்ட சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன், ஒரு கண்ணுக்குட்டி வந்துட்டு. பிரியமான 32:23 இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். இந்த தமிழ்லாம் வாஸ்தவம் நமக்கு புரியாது. ஏ, எங்களுக்கு முன்னால் பிறகு ஒரு சாமி வேணியா, யாரை நம்பி நாங்கள் போகிறது, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள். எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார். என்ன நானும் தெரியல, போனவன் போனாண்டி, நான் என்ன பண்ணுறது, எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள், அந்த மோசைக்கு என்ன ஆனதோ தெரியல. அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ அவர்கள் அதை கழட்டி தர கடவர்கள் என்று அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டேன். நான் வேற ஒன்னும் பண்ணலப்பா, அது அக்னியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கண்டுக்குட்டி வந்தது என்றார். அதனுடைய விளைவு இந்த கண்டுக்குட்டி வந்தது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்றோம், நான் விக்கிரகத்தை வணங்கல, நான் விக்கிரகமாக நினைக்கல, நான் விக்கிரகம்னு நினைச்சு போடல, நான் சும்மா போட்டிருக்கிறேன், அது விக்கிரகமா இருக்கு. இவன் கண்ணுக்குட்டி செய்யணும்னு நினைக்கல. பிரதான ஆசாரியன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆரோன் அழைக்கப்பட்டவன், அதனால் அவன் கண்ணுக்குட்டி செய்யணும்னு நினைக்கல, சும்மா நெருப்பில் போட்டான். என்ன வந்துட்டு, கண்ணுக்குட்டி வந்துட்டு, அதுக்கு அவன் என்ன பண்ணுவாயா பாவம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது 32:1 முடிவு. இப்போ 33:1 இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. 1 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 33:1 இதனுடைய கண்டினியூஷன், கண்டுக்குட்டியுடைய கண்டினியூஷன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு. இப்பதான் கண்ணுக்குட்டி கதை முடிஞ்சிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மோசே சரிப்பா போப்பா, சரிப்பா போ போ, இன்னும் சரி போய் தொலைங்க, நீயும் உன் ஜனமும் நான் வாக்கு கொடுப்பேன்னு சொன்னல, போங்க, நான் தேசத்துக்கு போங்க, நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், நான் டிரைவரை அனுப்புகிறேன். அப்பா சொல்கிறாரு பிள்ளைங்களோட, அவங்க இன்றைக்கி நம்ம எல்லாம் சந்தோஷமாக பீச்சுக்கு போவோம், அவர் நம்ம அப்பா தானே,
சந்தோஷமாக இன்றைக்கெல்லாம் எக்ஸிபிஷன் போவோம், இல்லை சந்தோஷமாக நம்ம எல்லோரும் நான் உங்களெல்லாம் ஊட்டி கூப்பிட்டு போகிறேன் ஏதோ சொல்கிறாரு அப்பா. ஆனால் பிள்ளைங்கள்லாம் பெறப்படுறாங்க, அதுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன குழப்பம் வந்துடுது. அப்பாவுக்கு வேதனை தாங்க முடியல, பிள்ளைங்க செய்கிற துரோகத்தை பார்த்து அப்பாவுக்கு அப்படியே நெஞ்சு இடிச்சிருச்சு. ஆனாலும் பிள்ளைங்களை நேசிக்கிறாரு, பிள்ளைங்களை சொல்லிப்பட்டார். என்ன சொல்லிப்பட்டார்? உங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன், இல்லை உங்களை ஊட்டிக்கு கூப்பிட்டு போகிறேன், எல்லாம் சொல்லிட்டாரு. எல்லாம் பரப்பிட்டுட்டாங்க, பேக்கெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. ஆனால் பிள்ளைகளுடைய துரோக செயலை பார்த்து அப்பாவுக்கு அப்படியே நெஞ்சு வேதனை தாங்க முடியலை. இப்போ மனைவியை பார்த்து, இல்லைன்னா மூத்த பிள்ளையை பார்த்து சொல்கிறாரு, மனைவியை பார்த்து சொல்கிறேம்மா நீ பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு பீச்சுக்கு போ, இல்லை நீ பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு ஊட்டிக்கு போ, நான் வரல. விடுங்க, நீங்கள் வரலன்னா யாருங்க வண்டி ஓட்டுறது? அம்மாவுக்கு அது வரணும், இவர் வந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும். நான் டிரைவர் அனுப்புகிறேன் இப்போ. அப்படியா? சரி, பழையது ஃப்ரிட்ஜில் இருக்குது, சாப்பிடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் டிரைவர் அனுப்புகிறீங்களா? போதும், நாங்கள் போயிட்டு வரோம். எப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம். ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி. நீங்கள்லாம் கழுத்து நீங்கள் அதையும் எடுத்து மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஓ சரி, பரவாயில்ல, போங்க, நான் தேசத்தை தந்துடுறேன். ஆனால் நான் வரமாட்டேன். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி, கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் பிரதர் சிஸ்டர், அருமையான தேவனுடைய தாசனே, உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை தருவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது, துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது, என்ன வார்த்தை? துக்கமான வார்த்தை. ஆண்டவர் அப்பா சொல்லிட்டாரு, நான் உங்க கூட பீச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க இப்படிலாம் கீழ்படியாம பண்றீங்க, நான் பீச்சுக்கு வரமாட்டேன். இப்படி நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் பீச்சுக்கு வரமாட்டேன். நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க, அப்பா கீழ்படிய மாட்டிருக்கீங்க, அப்பா வேதனைப்படுத்துறீங்க, நான் உங்களோட ஊட்டிக்கு வரல. போயிட்டு வாங்க, நான் காசு தரேன். இந்த காசு எடுத்துக்கோ. இந்த என்ன 10,000 தான் வேணும், இந்தா போ எடுத்துக்கோ, டிரைவர் அனுப்புறேன், போயிட்டு வாங்க, நான் வரமாட்டேன். ஏதோ அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அவங்களால தாங்கிக்க முடியல. இந்த துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது, தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல், அப்பாவுக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேயா, அப்பாவுக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன், அப்பா சரின்னு சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், அப்பா சரி பரவாயில்ல போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். அப்பா மன்னிச்சிருங்கப்பா, உங்க மனசுக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன். மனைவி வந்து சொல்றா, அப்பா ஏதோ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நீங்கள் வராமல் நாங்கள் போக மாட்டோம். மோசே சொல்கிறான், நீர் வராமல் நான் போக மாட்டேன், உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. எங்கள் அப்பா போன்னு சொல்லிட்டார், நான் போகிறேன். எங்கள் அப்பா பணம் தந்துட்டாரு, நான் போகிறேன். எங்கள் அப்பா டிரைவர் அனுப்பிட்டாரு, போகிறேன். அப்பா அங்கே வேதனையோடு நெஞ்சை பிடிச்சிட்டீங்க, பார்த்தாட்டா நாங்கள்லாம் போயிட்டு வரோம். அடா பாவி, அப்பாவுக்கு பிரியமில்லாத செய்ய அவன் மனம் எப்படி துணிந்தது? அப்பா வரமாட்டேன்னு சொல்றாரு, அப்பா வர்றதுக்கு என்ன செய்யணும்? நீ மாறமாட்டாயா? இப்ப என்ன கேள்வி கேட்கிறோம்? ஏன் நகை போட்டா பரலோகத்துக்கு போக மாட்டேன்? போவேன். உன் அப்பாவுக்கு பிடிக்கா பிடிக்கலையா? ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நகை போட்டா பரலோகத்துக்கு போக மாட்டோமான்னாங்க. நான் சொன்னேன், நகை போட்டா கல்லறைக்கே போக மாட்டேன். பெண்ணு எங்கள் பரலோகத்துக்கு போகிறது? நகை போட்டு கலரைக்கே போக மாட்டோம், எப்படி வெட்டிடுவாங்க. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க, எப்படியும் கழட்டிடுவாங்க. ஒன்று நீங்கள் கலட்டுவீங்க, இல்லைன்னா வேறு யாராவது கலட்டுவாங்க. அதனால் இதில் யாருக்கும் பிரச்சனையே இல்லை, எப்படியும் போகிறதுக்கு முன்னால் கழட்டிடுவோம்.
இப்ப கேள்வி, இப்ப நம்ம கலட்டுறோமா இல்ல நம்மளை வைக்க முன்னால யாராவது கலட்டுறாங்களா? ஒண்ணு இப்பவுமே சொல்லிடுறோம், அது விரல்ல இருந்து வரலன்னா வெட்டிடுவாங்க. வெட்டியாவது எடுப்பாங்களே ஒழிய கேட்டா சொல்லுவாங்க இல்லைங்க, இப்படியே புதைச்சிட்டா அந்த கல்ற தோட்டக்காரன் நம்ம போனவொடனே தோண்டி எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி வெட்டியாவது எடுப்பாங்க. அதனால அதெல்லாம் எதுக்குங்க அந்த பாடெல்லாம் கேட்டாங்க? பரலோகத்துக்கு போக முடியாதான்னாங்க. என்ன நடப்பாவி, கல்லறைக்கே போக முடியாது, ஏன் பரலோகத்தை பற்றி கற்பனை பண்ணுறேன் அப்படின்னு. ஏ காணாந்தேசத்துக்கு போக முடியுமா முடியாதா? முடியும். கர்த்தர் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா மாட்டாரா? கொடுப்பார். ஆனா உன்னை மீட்டெடுத்த அவருடைய உள்ளம், உன்னோடு வனாந்தரத்தில் அக்னி ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் கடந்து வருகிறார் அவருடைய உள்ளம், கண்மலையின் தண்ணீரினால் உன் தாகத்தை தீர்க்கிறாரு அவருடைய உள்ளம் வேதனைப்படுது. மீட்பின் நாளுக்காக முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை வேதனைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை மாத்திரம் சுதந்திரிக்க நினைக்கிற நம்முடைய ஆவியை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் வரமாட்டேன்னு சொல்லலை, கானான் தேசத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ரூலியக்கார் சொன்னாராம், நான் பரலோகத்துக்கு நகையோடு என்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு போவேன் என்று. தனியாக தான் போயிருக்காரு, கூட்டிகிட்டுலாம் போல. அப்பா மாங்காய் சாப்பிட்டா பிள்ளைக்கு பல்லு கூசாது, கணவன் மாங்காய் சாப்பிட்டா மனைவிக்கு பல்லு கூசாது. யாரும் யாரையும் எங்கேயும் கூட்டு போக முடியாது, நமக்கு நம்ம தான் ஜவாப்தாரி. ஃபேமிலிக்கு ஒரு ஆள் பேப்டிசம் எடுத்தால் போதாது, அவன் பேப்டிசம் எடுக்கணும். யாரும் யாரையும் எங்கேயும் கூட்டு போயிட முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலைக்கும். நான்காம் வசனத்தை திரும்ப வாசிங்க. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டு, நகையை கலட்டுங்கிற வார்த்தை துக்கம் இல்லை. இன்றைக்கு நமக்கு சிலருக்கு நகையை கலட்ட சொல்லுகிற வார்த்தை துக்கமாக இருக்குது. துக்கமாக யாரும் கலட்டாதீங்க. அங்கே துக்கமான வார்த்தைகள் என்று சொன்னது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல், ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே இறங்க மாட்டீரா, வரமாட்டீரா, எங்களோட பீச்சுக்கு வரமாட்டீங்களாப்பா, டேடி எங்களோட ஊட்டிக்கு வரமாட்டீங்களா, டேடி டேடி நீங்க வரலன்னா நாங்க போக மாட்டோம், டேடி நீங்க வந்தாதான் நாங்க போகும், டேடி மன்னிச்சிருங்க, டேடி ரொம்ப கோவப்படாதீங்க, டேடி கண்டிப்பா வாங்க, டேடி நல்ல டேடி இல்லையா? துக்கமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, துக்கமாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை நான் யோசித்து பார்த்தேன், கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனம், 30 லட்சம் ஜனம், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து 30 லட்சம் ஜனத்தில் என்னுடைய வேத வசனம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் ஒருவரும் நகை போட்டுக் கொள்ளவில்லை. இங்க அப்படிதான் இருக்கு, அவர்களின் ஒருவரும் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல், ஒருவர் 30 லட்சம் ஜனமும் நகையை கட்டினாங்க. பார்ஷியலா இல்ல, பைபிள். பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை குறித்து கொள்ளுங்க. மூல பாஷையில் இது எப்படி இருக்குன்னா, and the children of Israel stripped themselves of their ornaments from Mount Horeb onward. குறித்து கொள்ளுங்க. அதிலிருந்து அன்றைக்கு மாத்திரமல்ல, ஃப்ரம் ஆன்வர்ட், அதிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரும் நகை போட்டுக்கொள்ளவில்லை. வரலாற்றில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலிருந்து பிரமாணத்தின்படி நகை போட்டுக்கொள்ளவில்லை. இது ஒரு நாள் கதை. ஃப்ரம் ஆன்வர்ட், ஐ ரீட் தட் வேர்ட் ஃப்ரம் NASV, ASV, and the children of Israel stripped themselves of their ornaments from Mount Horeb onward. அதோட நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரம் த டைம் தே லெஃப்ட் மவுண்ட் சினாய் தி இஸ்ரலைட்ஸ் வேர் நோ மோர் ஜுவல்லரி. த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், ஃப்ரம் த டைம் they left Mount Sinai, the Israelites wore no more jewelry.
From that time they are not wearing jewelry. அடுத்தால the mind of God அப்படின்னு ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துருக்குறேன். The mind of God. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிறது பெருசு இல்லைங்க. பைபிள் எப்படி சொல்லியிருக்காரு, எசேக்கியேல் எப்படி சொல்லியிருக்காரு, ஏசாயில் எப்படி சொல்லியிருக்குது, இந்த கதையில் மோதிரம் போட்டார், ஆபிரகாம் எப்படி பண்ண, அதெல்லாம் வேண்டாம். வாட் இஸ் த மைண்ட் ஆஃப் காட்? இன்றைக்கு தேவன் சொன்னார் என்று நாம் செய்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ரெண்டு உதாரணம் நான் சொல்கிறேன். குறிப்பாக பீலையாமை பார்த்து நீ போ அப்படின்னு சொன்னது தேவன் தான் கிடையாது. நான் சிரிச்சுக்கிட்டே நான் போகலாமா போகலாமா போகலாமான்னா போடான்ட்டார். ஆனால் நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக, என்னுடைய முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக என்று சொன்ன அந்த நீதிமான், அந்த பீலையாம் விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட மறித்தான். தீர்க்கதரிசி, ஞானதிருஷ்டிக்காரன், கர்த்தர் விளம்பினதை கேட்டவன், அவரை முகமுகமாய் பார்த்தவன், உலக புகழ் பெற்றவன், வார்த்தைகளை வலிமை உள்ளவன், அவன் சொன்னால் நடக்கும். விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட மறித்தா அவன் யாரியா போய் சொன்னது? ஆண்டவர் தான் போய் சொன்னார். எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், சத்தியத்தை பேசினதினாலே அவர்கள் சபையை விட்டு போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். கணவன் மனைவி தீர்மானிச்சிட்டாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து போகக்கூடாதுன்னு. ரெண்டு பேருக்கும் சனிக்கிழமை நைட்டு தனித்தனியாக சொப்பணும், ரெண்டு பேருக்கும் சொப்பணும். நான் திருவிருந்து கொடுக்குற மாதிரி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக. யோ, இவ்வளோ தெளிவாக கருத்தர் சொல்லிட்டாரு, நம்ம பிடிக்கோ பிடிக்கலையோ அங்கே தான் போகணும். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப, ஐயா இந்த இங்கே நம்ம உபதேசம் ஒத்து வராது, நம்ம சபை விட்டு போகணும்னு தீர்மானித்தாங்க. அன்றைக்கு சபையில் கருத்தர் ரெண்டு பேர் இடத்துலையும் தீர்க்க தரிசனமாக பேசினான். கர்த்தர் இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு சபை விட்டு போகக்கூடாதுன்னு முடிவு கட்டினாங்க. மூன்றாம் முறை அவருக்கு பிடிக்கல இந்த உபதேசங்கள், சில சத்தியங்கள். நல்ல ஒரு மனிதன், ஒரு நாள் ஒரு இடத்துக்கு ஜபத்துக்கு போனார். அந்த சகோதரி ஜபிக்கும் போது ஒரு சொற்றொடர் உபயோகிப்பார், உங்கள் இருதயத்தில் இருப்பது கர்த்தரால் வந்தது அப்படின்னு. இவர் ஜபத்துக்கு போய் முட்டி போட்டார், அங்கே வார்த்தை வந்தது, உன் இருதயத்தில் இருப்பது கர்த்தரால் வந்தது. உடனே தீர்மானித்தார், கர்த்தர் பேசிட்டார், நான் சபை விட்டு போகிறேன். என்கிட்ட வந்து கேட்டாங்க, அது என்ன கள்ள தீர்க்க தரிசனமா அப்படின்னு. இல்லை, அவர் சபை விட்டு போகும்படியாக கர்த்தர் சொல்லிவிட்டார். ரெண்டு தரம் அவருக்கு சூப்பர் நேச்சுரல் விஷன் கொடுத்தார். மூன்றாம் தரம் அவர் போய், நான் போகலாமா போகலாம் போ, கர்த்தர் சொல்லுகிறபடியினாலே அது தேவ சித்தம் அல்ல. கர்த்தர் பேசுகிறபடியினாலே அது தேவ சித்தம் அல்ல. அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்குது, அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அறியும்படிக்கு உங்கள் மனம் புதிதாகிறது. There's a will of God, that is the perfect will of God. This is the perfect will of God concerning me. It is not what the Bible says, it is what God's mind. It is God's mind. நீ இடர்வதற்காக அல்ல, தெளிவு வருவதற்காக சொல்லுகிறேன். நான் ஒருத்தர் சொன்னேன், என்ன சொல்லணுங்க பைபிளில் இருக்கு, நான் சொல்கிறேன். குடிக்கலான்னு இருக்கா பைபிளில் நான் வசனம் தாரேன். தசம பாகத்துக்கு மதுபானம் வாங்கி குடிக்கலான்னு பைபிளில் இருக்குங்க. பலதாரம் திருமணம் செய்யணுமா பைபிளில் இருக்கு. கொள்ளை அடிக்கணுமா பைபிளில் இருக்கு. எந்த பாவம் செய்யணும் பைபிளில் இருக்கு. பைபிளில் இருக்குன்னு செஞ்சிடாதீங்க. முடிவு பயங்கரம், முடிவு பயங்கரம். இன்னொரு உதாரணம், மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும்படி நான் சிலர் அனுப்பலாமா? ஆண்டவர் உடனே சரின்னு சொல்லிட்டு யார் யார் அனுப்பலான்னு சொல்லி கரெக்டாக 12 பேர் பேரை சொன்னார். இவங்களெல்லாம் அனுப்புனார். வனாந்தரத்தில் முதல்ல விழுந்தவங்க அந்த 10 பேர். யார் யார் அனுப்ப சொன்னா? தேவன் தான் சொன்னார். தேவன் சொன்ன பிறகு ஏன் அவங்க செத்தாங்க? தேவன் தானே சொன்னார், தேவன் சொன்னாருன்னு தானே மோசே போனான்.
மோசையுடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு. என்ன தெரியுமா, அதுக்கு ரெண்டு அதிகாரத்துக்கு முன்னால் தேவன் மோசையிட்ட சொல்லுவார், நீ உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை எழுந்து அர்னோன் என்ன ஆற்றை கடந்து நான் உனக்கு தருகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய அனாயிண்டி ஹை அனாயிண்டி. தேவன் சொல்லு, நீ எழுந்து அர்னோன் என்ன ஆற்றை கடந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள். உன் கமிட்டி என்ன சொல்லுதுன்னு கேட்காது, உன் போர்டு மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்காது. நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை லீடர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், நீ அந்த ஜனத்தை கூட்டு போ. இப்போ மோசிட்ட அவருக்கு சொல்கிறாங்க, நம்ம அதுக்கு முன்னால் போய் பார்த்துட்டு வந்தால் நல்லது தானே பாஸ்டர்? ஆமாம், அது நல்லது தானே. ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்க, சரிப்பா. அவர் நம்மளை போலவே ஒரு அப்பாங்க, ரொம்ப நேசிப்பார், ரொம்ப கோபப்படுவார். மோசை வந்து கேட்ட, நான் சொன்னேன் அந்த பையட்ட, இல்லை எழும்பி போடா, கொஞ்சம் ஜனத்தை கூப்பிட்டு போடான்னு சொன்னேன், நீ வந்து கமிட்டி சொல்கிறாங்க என்ன சொல்கிற, இந்த பதிலை சொல்லவா நான் என்ன வச்சுருக்கேன், சரி போ அனுப்பு. யார் இவங்களெல்லாம் அனுப்பு, அவன் தானே வந்து உன்ட்ட சொன்னான், அவனெல்லாம் அனுப்பு. எதுக்கு சாவுறதுக்கு, மற்றவருடைய இருதயத்தை கரைய பண்ணுகிறதற்கு. ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை இன்னும் 40 ஆண்டுகள் நீ சுற்றி திரிவதற்கு, வனாந்தரத்திலே உன்னுடைய பிணங்கள் விழுவதற்கு. அவர்களில் ஒருவராயிலும் அறிக்கும் முன்பாக தேவன் வைராக்கியம் அல்லவர். ஒரே ஒன்று போய் கேட்டான், செய்யலாமா செய்யின்ட்டான், கேட்காதீங்க ஆண்டவர். சில வேளை ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆச்சரியமான சம்பவம், அந்த பிசாசு பிடிச்சவன், லேகியன் பிசாசு பிடிச்சவன், பிசாசு எல்லாம் கேட்குது எங்களை பண்டிகளுக்குள்ளே அனுப்பி விடும்னு. உடனே ஆண்டவர் ரைட் போங்கன்ட்டார், ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டார். இப்போ பண்டிகளுக்கெல்லாம் போய் அதெல்லாம் இவன் நல்லா புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ கேட்குறான், ஆண்டவர் இவன் பின்னால் வரட்டுங்கிறான், இல்லை வேண்டான்ட்டார். பிசாசு ஜபிச்சதுக்கு பதில் கொடுக்காரு, அவன் நல்லவன் ஆகிட்டு ஜெபிக்கிறான், வேண்டாம் நீ இங்கே இருங்க. பண்ணிக்குள்ளே போனோம்னா சரின்ட்டாரு, நான் ஊழியம் செய்வோம் பின்னால் வரேன்னா வேண்டாங்க. அவர் கொஞ்சம் நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியாது, அவர் புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அவருக்கு மேலே போயிடுவோமே. அவர் இருந்தால் இருப்போம், போனால் போவோம். அவருடைய மைண்ட், வாட் இஸ் இஸ் மைண்ட், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கொன்று அங்கொன்றுமாக வசனத்தை எடுக்காதீங்க. It is not that we want a word to protect what we want to do. நான் செய்ய விரும்புகிறதை நியாயப்படுத்துகிறதற்காக நான் வசனத்தை தேட விரும்பவில்லை, என் தேவனினிலே விரும்புகிறதை நான் செய்ய வாஞ்சிக்கிறேன். Let me repeat it. நான் விரும்புகிறதை செய்வதற்காக, என்னுடைய வாதத்தை நியாயப்படுத்துவதற்காக நான் வசனத்தை தேடவில்லை, என்னுடைய தேவனின் சித்தத்தை செய்ய வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அடுத்தால் இந்த டேஸ் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளுடைய நாட்களிலே இஸ்ரவேலர்கள் நகை போட்டதாக இல்லை. அவங்கெல்லாம் கிதியனுடைய நாட்களில் யுத்தத்திலே மடிந்து கிடக்கும்போது இஸ்மவேலர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இஸ்மவேலர்கள் போட்டிருந்த கடுக்கன் தான். இஸ்ரவேலர்கள் கடுக்கன் போடவில்லை, அந்த நகைகளை கொள்ளையடித்தார். அது அந்த காலத்தில் இந்த யுத்த பழக்கங்களிலே ஒன்று, பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் கொள்ளையடிப்பது. அதுவும் தீட்டானதை சௌல்ய நாட்களிலே தேவன் அழிக்க சொல்லியிருந்தார். பின்னால் வருவோம். அதற்கு பின்பு சவுல், தாவீது, சாலமோனுடைய நாட்கள், தி யுனைடெட் கிங்டம். சவுல் பிரேஸ்லெட் போட்டிருந்தார். ஏன்னா சவுலை கொண்டு விட்டு அந்த அமலேக்கன் தாவீதுக்கு அந்த நியூஸை சொல்ல வரும்போது அதுக்கு ஒரு ப்ரூஃபாக சவுலுடைய பிரேஸ்லெட்டையும் கழட்டிட்டு வருவான். அந்த நாட்களில் வரலாற்றில் புறஜாதி ராஜாக்கள் இப்படிப்பட்ட காப்புகள் போட்டுக்கொண்டு யுத்தத்துக்கு போகிற பழக்கம் உண்டு.
இவன் தான் முதல் ராஜா. இந்த யுத்த காலத்துக்கு முன்பாகவே அவன் சூனியக்காரர்களை தேட ஆரம்பித்து விட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று எண்ணப்பட்டவன், வேறு மனுஷனானவன். இன்றைக்கு ஒரு பயம் வரும்போது சூனியக்காரிகளை தேட ஆரம்பித்து விட்டான். சவுலுடைய நாட்களிலும் சரி, இன்றைக்கு பராக் ஒபாமாவுடைய காலம் வரைக்கும் பிரேஸ்லெட்டுடைய அடிப்படையே சூனியம்தான். நான் பராக் ஒபாமான திடீர்னு யாருக்கும் புரிஞ்சிருக்காது. இன்றைக்கு அமெரிக்கா ஜனாதிபதி எலெக்ஷனில் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கேண்டிடேட், அவர் தான் அதிகமாக அமெரிக்க ஜனாதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த பராக் ஒபாமா ஒரு முஸ்லீம், அவருடைய முழு பெயர் பராக் ஹுசைன் ஒபாமா. இந்த பராக் ஒபாமா ரெண்டு, அவருடைய தகப்பனார் முகமதியர், அம்மா வந்து அமெரிக்கன், ரெண்டு வயதிலே அப்பா விட்டுட்டு போயிட்டார். ரெண்டாவது அவருடைய மனைவி, அவருடைய அம்மா திருமணம் செய்ததும் ஒரு ரேடிக்கல் முஸ்லீம், ரொம்ப வைராக்கியமான ஒரு முஸ்லீம். சிறு வயதிலிருந்தே அவர் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் பின்னணியில் வளர்க்கப்பட்டார். அவர் இந்தோனேசியாவில் இருக்கும்போது சிறு பயனாக இருக்கும்போதே அவர்களுக்கு இந்த அசுத்தாவி மேலே அவருக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு. அதனால் பராக் ஒபாமா சின்ன வயதிலேயே அனுமானை கும்பிட ஆரம்பித்தார். இந்த பராக் ஒபாமா இந்த எலெக்ஷனில் அவர் சொல்கிற என்னுடைய சக்தியை அந்த அனுமானத்தில் தான் வந்துச்சு அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறாரு. அவர் இந்த அனுமான் பிரேஸ்லெட் தான் எப்பவும் போட்டிருப்பார். இப்போ கயிறு கட்டுற மாதிரி, காப்பு போடுற மாதிரி, அதனால தான் அதுக்கு காப்புன்னு பேர் வந்தது. பிரேஸ்லெட் என்று சொன்னால் மூல பாஷையில் கை விலங்கு என்று அர்த்தம். ஆங்க்லெட் என்று சொன்னால் கால் விலங்கு, பிரேஸ்லெட் என்றால் கை விலங்கு. அப்போ சூனியத்துக்கு விட்டு கொடுத்த சவுல் கையிலே பிரேஸ்லெட் போட்டிருந்தான். அதனால் சவுல் போட்டான்னு சொல்லி நம்ம பிரேஸ்லெட் போட்டுட்டு அப்புறம் சவுலுக்கு சூனியத்தில் குறி கட்டான்னு போய் நம்ம குறி கட்டிக்கிட்டு இருக்கோம். செத்த ஆவிகள்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. சவுலை குறித்து தாவீது ஒரு புலம்பல் பாடல் பாடும்போது, இஸ்ரவேல் ஸ்திரீகளின் வஸ்திரங்களில் எல்லாம் ஆபரணங்களை போட்டான், புட் ஆர்னமெண்ட்ஸ் ஆன் த அப்பேரல் ஆஃப் த விமன் அப்படின்னு சொல்லி பாடுறார். அதில் ரெண்டு காரியங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, கவிதைகளிலே வருகிற அநேக சொற்றொடர்கள் சில காரியங்களை மிகைப்படுத்தாது, உபதேசங்கள் அல்ல, சில காரியங்களை மிகைப்படுத்துகிற அப்படி நம்ம சங்கீதத்தில் நிறைய எடுக்கலாம். அவர் வானங்களை கிழித்திறங்கினா எழுத்தின்படி கிழித்திறங்க மாட்டார். அவர் அன்பை பிரவாகித்தனா அங்கே ஸ்விங்னு ஒரு அம்பு விட மாட்டார். அதெல்லாம் அடையாள மொழி. இது அவன் புலம்பல் பாடுறான். புலம்பல் பாடும்போது எவ்வளவோ அடையாள மொழிகளை உபயோகிப்போம். அதனால் அவன் ஒரு பெரிய டாக்டரினை சொல்லலை. இட் வாஸ் அ லேமெண்டேஷன், இட் வாஸ் அன் யூயாலஜி என்று சொல்லுவாங்க. இட்ஸ் ஒன்லி அன் யூயாலஜி. யூயாலஜியில் யூஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரேசஸ். இப்போ நான் முதல்ல சொன்னது போல் எந்த ஒரு காரியத்தை நமக்கு சாதகமாக எடுக்கணும்னு வசனம் தேடக்கூடாது. மேலும் வஸ்திரங்களிலே ஆபரணத்தை போட்டான் என்று சொல்லுகிறது நகை அலங்காரம் அல்ல. வஸ்திரங்களில் ஆபரணம் போட்டான் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு இந்த ஜிமிக்கு இமிக்கு மாட்டுற மாதிரி அன்றைக்கி என்ன மாட்டினாங்களோ அது குறித்த விளக்கம் எதுலேயுமே இல்லை. பட் இட்ஸ் ஒன்லி அன் யூயாலஜி. அதுக்கு முன்பாக இப்படி அவன் செய்தான், இப்படி வாங்கி கொடுத்தான், அதனுடைய பொருள் என்ன? நம்மெல்லாம் ஒரு ராஜா இல்லாமல் இருந்தோம், நம்ம நாட்டை ஒரு செழிப்பான நாடாக்கணா, உங்களெல்லாம் நல்லா செழிப்பாக்கணா என்று தான் அதனுடைய பொருள் எடுத்துக்கொள்ள முடியுமோ ஒழிய, அதனால் அவன் வந்து நகையை அனுமதித்தான் என்று அதை நம்ம ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சவுல் பிரேஸ்லெட் போட்டிருந்தது அந்த நாட்களில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது இப்படிப்பட்ட தாயத்துக்களை, சாம்ஸை தங்களோடு கொண்டு போகிற ஒரு வழக்கம் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது சாலமோனுடைய காலம் வந்தது. சாலமோனுடைய காலத்திலே முதல் முறையாக பிரமாணத்தை உடைத்து அந்நிய பெண்களை அவன் மனம் முடிக்க ஆரம்பிக்கிறான். அது அந்த நாட்களில் மற்ற ராஜாக்கள் செய்கிற வழக்கம். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு அடிமையானால் தன்னுடைய மனைவியை இல்லாவிட்டால் தன்னுடைய மகளை அந்த ராஜாவுக்கு தாரை வார்த்து விடுவான். இப்படி எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கிறானோ அந்த ராஜாக்கள் தன்னுடைய மனைவியை மகளை இவனுக்கு தாரை வார்த்தார்கள். இவனுக்கு 700 மனைவி, 300 மறுமனையாட்டிகள், 1000 பேர்.
ஒவ்வொரு ஒவ்வொரு பிசாசு ஊர்லேருந்து வருது, அந்தந்த ஊர் டெக்கரேஷனில் வருது. தலையை சிங்காரித்து, கண்களுக்கு மையிட்டு, முகத்துக்கு வர்ணம் பூசி, எசபேல் வந்தா இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு குயினும் வர்றாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த குயினுக்கெல்லாம் ஒவ்வொருத்தையும் வந்தவனும் அவளுக்கு ஒவ்வொரு கோயில் கட்டிட்டான், 1000 கோயில் கட்டிட்டான் பிசாசு கோயில். அந்த சாமி எல்லாம் கழுத்தில் காதில் மாட்டிக்கிட்டு இருக்குது. இந்த குயினெல்லாம் அப்படியே படுறா, எல்லாம் சிங்காரிச்சுக்கிட்டு வர்றா. ஆண்டவர் அடிக்கலை, நாடு செழிக்குது. வரலாற்றுலேயே அவன் காலத்தில் தான் செழிப்பாக இருந்தது. பார்க்குறாங்க குயினெல்லாம் அழகழகாக இருக்கா. ஓரேபிலிருந்து இத்தனை ஆண்டுகளை அவர்கள் நகைகளை பார்க்கலை. இப்போ காஞ்ச மாடு கம்பந்தொட்டியில் விழுந்த மாதிரி. இன்றைக்கு பாருங்களேன், பெந்தைகோஸ்த குடும்பத்தில் பெர்மிஷன் கிடைச்ச உடனே மற்றவர்கள் வெக்கப்படுற அளவுக்கு கழுத்து பாரதிதாசன் இன்னைக்கு இருந்தார்னா தூக்கு போட்டிருப்பார். காதில் நஞ்சு இடம், ஏன்னா பணம் வந்துச்சுல்ல. இங்கே ஒரு நாலு, இங்கே ஒரு நாலு, இங்கே ஒரு நாலு, இங்கே ஒரு நாலு, இதில் ஒன்றுலேயே ரெண்டு. பிரியமானவர்களே, பார்க்குறாங்க கழுத்தில் குத்தி இருக்குது, காதில் குத்தி இருக்குது, நாக்கில் குத்தி இருக்குது, உதட்டில் குத்தி இருக்குது, தொப்புளில் குத்தி இருக்குது, மார்பில் குத்தி இருக்குது, கால் விரலில் போட்டிருக்குது. பார்த்தா அப்படியே ராணிமாரெலாம் சுற்றுறதை பார்த்த உடனே, அவங்கள தேவன் அடிக்காததை பார்த்த உடனே, அவங்க நல்லா இருக்கிறத பார்த்த உடனே, வேதம் சொல்லுகிறது அவருடைய ஜனங்களும் இந்த வழியாய் போக தீர்மானித்தார். 73 சங்கீதத்தில் பார்க்குறோம், துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கும்போது அவர்கள் இருதயம் விரும்புகிறதெல்லாம் அவர்களுக்கு நடக்குது. 73 சங்கீதம் வாச்சரியமாக இருக்கும். துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்குறையா, நரர்படும் வேதனை அவனுக்கு இல்லையே இல்லை. நம்ம காலைதோறும் தண்டிக்கப்படுறோம். காலையில் எழும்புனாலே பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, அந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, முன்ன போனா பிரச்சனை, பின்ன வந்தா பிரச்சனை, உட்கார்ந்தா பிரச்சனை, எழும்புனா பிரச்சனை. கடவுள் கடவுள்னு வெறுமனே என் கைகளை சுத்த குற்றம் இல்லாத தண்ணீரிலே கழுவினேன், என் இருதயத்தை சுத்தப்படுத்தினேன், எனக்கு கிடைச்சதெல்லாம் என்ன, காலைதோறும் தண்டிக்கப்படுறேன். அந்த ரவுடிய பாரு, கழுத்துல சரப்பணி அணிந்திருக்கிறான், நல்ல பெரிய முறுக்கு செயின் மாதிரி, நாய்ச்சங்கிலி மாதிரி போட்டிருக்கிறான். அவன் அப்படி வந்தாலே அவன் மனைவி ஐயாங்கிறா, என்னை பார்த்து போயாங்கிறா. அவனை கண்டு நடுங்குது பிள்ளைங்களா, எஸ்பா சரி ஐயா, அப்பாட்ட இப்படி பேசும்போதே இப்படி பேசு. நம்ம பசங்க உங்களுக்கு என்ன தெரியும் டாடி, நமக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லையடா. இப்படி எல்லாரும் பயப்படுறாங்கள, அவன் நாக்கு பூமி எங்கே உலாவுகிறது. ஸ்டேஷனில் நான் சொன்னேன்னு சொல்லுடா, நான் சொன்னேன்னு சொல்லு ஸ்டேஷனில், இவன் சொன்னால் ஸ்டேஷனில் பயப்படுறான். எங்கே போனாலும் இவனுக்கு செல்வாக்கு இருக்குது, நான் வெறுமனே கழுவுனேன். அவன் இருதயம் வாஞ்சிக்கிறதுல அவனுக்கு நடக்குது. அந்த தாதா ஒரு சைக்கிள் வச்சுருந்தான், சொன்ன சார் எங்கேயாவது ஒரு செகண்ட் ஹேண்டு கார் ஒரு ஸ்கூட்டர் கிடச்சா சொல்லுங்கள் சார்னு போன வருஷம்தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா பெரிய காரில் போகிறான், ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சாங்க. ஒரு 2 பேர்கிட்ட தாதா பஞ்சாயத்து பண்ணான், இன்றைக்கி பெரிய காரில் போகிறான். நான் ஊழியத்துக்கு ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன், ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே ஒரு கார் ஒரு பைக் தரும் பைக் தரும்னு, எவரும் என் சைக்கிளே அடிச்சுட்டு போயிட்டான். அவன் இருதயம் விரும்புகிறது அதிகமாக அவனுக்கு கிடைக்குது. எனக்கு கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸே உன் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றும். அவனுக்கு கொடுத்துக்கிற ப்ராமிஸ் உன் இருதயம் விரும்புகிறது அதிகமாக தரும். அடப்பாவுமே, அவரை நம்பி எனக்கு என்ன கிடைச்சது? அக்கிரமக்காரனுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுக்கிறாரு? உன் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாக தருவேன். எனக்கு என்ன சொல்றாரு? இருதயத்தின் விருப்பத்தை தருவேன். ஆனா அவன் முடிவை சிந்தித்து பார்த்தேன், சருக்கலான இடங்களில் அவனை நிறுத்துகிறேன், என்னுடைய முடிவு மகிமை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பார்க்குறாங்க. சாலமோனுடைய மனைவிமாரை பார்க்குறாங்க, ராணிமாரை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட
ஆயிரம் ஆண்டுகளாக இல்லாத அலங்காரம், ஆயிரம் ஆண்டுகளாக இல்லாத அலங்காரம். இட் சர்ஜ்டின் அப்படியே உள்ள வெள்ளம் போல வந்தது. சாலமோனுடைய நாட்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்குள்ளாக இஸ்ரவேல் நகையினாலே நிரம்பிவிட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி காலத்தில் சியோன் குமாரத்துக்கு தலையில், கழுத்தில், மூக்கில், காதில், கையில் என்னென்ன நகைலாம் உலகத்தில் உண்டோ அத்தனை நகையும் இஸ்ரவேலுக்குள்ளே வந்துடுச்சு. ஏசாயா சொல்கிறாரு, நீ இந்த நகையெல்லாம் போட்டுட்டு சலுக்கு பண்ணிக்கிட்டு தலையை ஆட்டிட்டு போகிற, உன் தலையை கர்த்தர் மொட்டையாக அடிப்பார். அந்த சியோன் குமாரத்தையே பார்த்து சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நீ பண்ணுற, உன் அம்மனை துளையும் வெறுங்காலமாய் கர்த்தர் அனுப்புவார். 250 ஆண்டுகளுக்குள்ளாக இஸ்ரவேலிலே நகை பரவி விட்டது. ஒரு சின்ன ஃபேக்டர் சொல்கிறேன், நான் முதல் செஷன் முடிக்க போகிறேன். பிரியமானவர்களே, இட்ஸ் அ ஃபேக்ட். பிக்டோரியல் பைபிள் என்சைக்ளோபீடியாவில் எஸ்கவேஷன், அதாவது ஆராய்ச்சி, புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், எகிப்து, அசிரியா, சுமாரியா போன்ற நாடுகளில் உள்ள அரண்மனைகள் எல்லாம் கூட நகைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் குறித்து கொள்ளுங்க, இஸ்ரவேலுடைய ஆராய்ச்சியில் சாலமன் காலத்துக்கு முன்பாக தேசத்திலே நகை பரவ ஆரம்பித்தது. ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல முடிக்கிறேன். ஏசாயா, எசேக்கியல், எரேமியா அந்த நாட்களில் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது சில உவமைகளிலே நகைகளை உபயோகித்திருக்கிறார்கள். இது ஒரு ரூல், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு உவமையிலிருந்து ஒருபோதும் டாக்ட்ரினை உருவாக்கக்கூடாது. ஃப்ரம் எ பேரபிள், ஃப்ரம் எ அனாலஜி, வி ஷுட் நெவர் டேக் எ டாக்ட்ரின். ஓமையிலிருந்து நம்ம ஒரு டாக்டரின் உண்டாக்குவோமானா நிறைய காரியங்கள் தாறுமாறாக போயிடும். இப்போ உன்னத பாட்டில் அந்த மணவாளனை பற்றி சொல்லுது, அந்த ராஜாவுக்கு இத்தனை மனைவிகள், இத்தனை மறுமனையாட்டிகள், இத்தனை கன்னியர்கள், என் புறாவோ என் உத்தமியோ நீ ஒருத்தியே. ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு அருமையான தேவனுடைய தாசனோடு பேசும்போது இந்த அனாலஜியை சொன்னேன். இது நம்ம எல்லாம் பிரசங்கத்தில் தேவ இயேசுக்கும் சபைக்கும், இஸ்ரவேலர்கள் தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் உள்ள உறவாக சொல்லுகிறார்கள். தேவனுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை சபைக்கும் இயேசுக்கும் என்று எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த உறவை வர்ணிக்கும் போது, அந்த உறவை வர்ணிப்பதற்கு பாடல்களிலேயே உன்னதமான பாட்டு, சாங் ஆஃப் சாங்ஸ், King of Kings, Lord of Lords, God of Gods னு சொல்ற மாதிரி Song of Songs, பாடல்களின் பாட்டு. அந்த பாடல்களின் பாட்டில் அவருக்கு இத்தனை மனைவி, இத்தனை மறுமனையாட்டி, இத்தனை கன்னியர்களுக்கோ தொகை இல்லைன்னு சொல்லியிருக்குது. அப்போ அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு, ஆண்டவருக்கு அப்படி இத்தனை மனைவி இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு இத்தனை மறுமனையாட்டி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு டாக்டரின் கொண்டு வந்தால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஒரு உதாரணத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை, ஓமையில் வர்ணிக்கப்பட்ட காரியங்களை உபதேசமாக ஒருபோதும் மாற்றக்கூடாது. உபதேசங்கிறது வேறு, ஓமைகள் வேறு. விளக்கத்துக்காக சொல்கிறேன், ஒரு முறை எங்களுடைய தமிழ் வகுப்பில் தமிழ் ஆசிரியர் வருவதற்கு முன்பாக தமிழ் அணங்கு அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரைஞ்சோம், அதில் நானும் உண்டு. என்ன படம் வரைஞ்சோன்னு சொன்னால், ஒரு நிலா மாதிரி வட்டமாக ஒரு முகம் போட்டோம், அதில் அந்த நிலாவில் இருக்க மாதிரி அங்கங்கே புள்ளியெல்லாம் வச்சோம். ஏன்னா ஒரு பெண்ணுடைய முகம் நிலா மாதிரி இருக்கு வட்டமாக, அதுக்கு மேலே அவளுடைய கூந்தல் மேகம் மாதிரி இருக்குது, அப்படி ஒரு மேகம் தவழ்கிற மாதிரி தலைக்கு மேலே போட்டோம். அவள் கண்கள் மீன் கண்கள் மாதிரி இருக்குது, ரெண்டு மீன் படம் வரைஞ்சோம். அவள் மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்குது, ஒரு கிளி மூக்கு படம் வரைஞ்சோம்.
அவ உதடுகள் இதழ் மாதிரி இருக்குது, பூவுடைய பெட்டல்ஸ் வரைஞ்சோம். இதாங்க தமிழ் அணங்குன்னு. ஒரு பொம்பளை அப்படி இருந்தால் அப்படிங்க இருக்கும், மூஞ்சி சரியாக பெர்ஃபெக்டாக வட்டமாக, அதுக்கு மேலே மேகம் மாதிரி அப்படி புஷ்ஷாக முடி, அவ கண்ணு ரெண்டு மீன் மாதிரி, அவ உதடு அப்படியே பூ பெட்டல் மாதிரி. அது ஒரு எக்ஸ்பிளனேஷன், அது இருந்து அதான் டாக்ட்ரின். அதனால் அப்படி தான் இருக்கணும், நிலா மாதிரி தான் இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. நிலா மாதிரி தான் அசிங்கமாக இருக்கும். இப்போ இயேசு அந்த கெட்டகுமாரன் கதையில் அது பின்னால் சொல்லணும்னு நினச்சி இப்போ வந்தனால சொல்கிறேன். அந்த கதையில் சொன்னார், அந்த அப்பா மோதிரம் போட்டார், அப்பா மோதிரம் போட்டார். அந்த அப்பா மோதிரம் மாத்திரமா போட்டார், மகன் வந்த உடனே வீட்டில் விருந்து வச்சு நடனமெல்லாம் வச்சார். அந்த நாட்களில் யார் நடனம் ஆடுவா? யூத பெண்கள் நடனம் ஆட மாட்டாங்க. யூத பெண்கள் தென்னக கலாச்சாரம், கிழக்கத்திய கலாச்சாரம் உள்ளவர், மற்றவங்க முன்னால் முக்காடிட்டு கொள்ளுகிறவர்கள். அவங்க ஒரு குரூப்பில் போய் நடனமாடுகிற பெண்கள் அல்ல. அப்போ விருந்து வீட்டில் நடனமாடுறது யாருடைய கலாச்சாரம்? அரேபியருடைய கலாச்சாரம். ஒருவேளை அந்த வீட்டில் நடனமாடினாங்க, யார் நடனமாடி இருப்பா? விலை மாதிரிகள் நடனம் ஆடி இருப்பாங்க.